இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகாராஷ்டிராவில் நாளை 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். நடந்து முடிந்த 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வுகள் எழுதி மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு மதிப்பெண் பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூரில் 87.93 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 பொங்கல் பண்டிகையொட்டி வேட்டி சேலைகள் வழங்கும் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. மேயர் பிரியா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சென்னை மாமன்ற கூட்டத்தில் 54 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அமாவாசை மற்றும் பிரதோஷம் ஆகிய தினத்தை முன்னிட்டு சதுரகிரி மலைக்கோவிலுக்கு நாளை மறுநாள் முதல் செப்டம்பர் 3 வரை பக்தர்கள் மலையேறி செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. காளான் வளர்த்தல் மற்றும் பயிரிடுதலை வேளாண் தொழிலின் கீழ் சேர்த்து தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் கல்வியை உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்க வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். பொறியியல் கல்லூரிக்கான முதல்கட்ட கலந்தாய்வில் 123,031 இடங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஎட் படிப்பு 4வது பருவ தேர்வு வினாத்தால் கசிந்ததால் மாற்று வினாத்தால் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற செப்டம்பர் 6 திமுக மாணவர் அணி மாவட்டம் மற்றும் மாநில அமைப்பாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் புத்தக கண்காட்சி வருகின்ற செப்டம்பர் 6 முதல் செப்டம்பர் 16 வரை நடைபெறவுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க 10 மாநிலங்களில் 12 புதிய தொழில் நகரங்கள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வருகின்ற 31 ரேஷன் கடைகளில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று உணவுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தை பார்வையிடும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காலை 10:30 முதல் மாலை 6:30 வரை எழும்பூர் அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 150 புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 12 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நியாய விலைக் கடைகளில் ஆவின் பால் பொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொறியியல் படிப்பில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணியின் காரணமாக பாஸ்போர்ட் சேவை இணையதளம் 3 நாட்களுக்கு இயங்காது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற செப்டம்பர் 3 வரை நீட்டித்து நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகளில் செலுத்தப்படும் SSA திட்டத்திற்கு 573 கோடி ரூபாய் நிதி ஒதுக்காத மத்திய அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியை பயிற்றுவிக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டு பிரான்ஸ் தூதரகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 53,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 93.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.